ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்மா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, வந்து இன்றைக்கி ஒரு சூழ்நிலைக்கு தேவையான ஒரு ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். மழைக்காலமாக இருக்கு இல்லையா, இப்போ இதோடு சேர்த்து பனியும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ எல்லாருமே வந்து இந்த சளி பிடிக்கிறது, ஜுரம் இதிலெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். இதில் ஒரு கட்டம் முன்னாடி போய் நிறைய பேர் வந்து வீசிங்கில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, முக்கியமாக குழந்தைகள். குழந்தைகளுக்கு வீசிங் வர்றது என்னன்னே தெரியாது. நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் விட்டுட்டோம்னா வந்து அது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். நெப்லைசர் வைக்கிறது, ஊசி போடுறது, மாத்திரை கொடுக்கறதுங்கிற கண்டிஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரி குழந்தைகள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரெமெடி தான், பட் ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு ரெமெடி. இதை ஏன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைக்கு வீசிங் இருக்குது. வீசிங் ஒரு கட்டம் எக்ஸ்ட்ரா போகிறப்ப பார்த்திங்கன்னா, நானும் இந்த நெப்லைசர் வைக்கிறது, ஊசி போட்டுக்கிறது, மாத்திரை கொடுக்கறது இதிலெலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு வழியுமே இல்லாமல் அந்த வீசிங்கை சரிப்படுத்துறதுக்கு ஒரு ரெமெடி கிடைச்சப்ப நான் ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்தி பார்த்துட்டு அதை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான வீசிங்கை விரட்டக்கூடிய ஒரு ரெமெடியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய், பூக்கற்பூரம், பூண்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போய் நம்ம எங்கெங்கேயோ தேடி அலையணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பூக்கற்பூரமும் வேப்பெண்ணையும் கொடுப்பாங்க, பூண்டும் நம்ம வீட்டிலையே இருக்கும். இதை வச்சு ஒரு ரெமெடி நம்ம தயார் பண்ணலாம். வேப்பெண்ணெய் வந்து நம்ம நாட்டில் ஆயுர்வேதம் சித்த மருத்துவ முறையில் பயன்படுத்தின முக்கியமான ஒரு எண்ணெய். இது நம்ம உடம்பில் அடிப்பட்டுட்டால் அந்த இரத்த காயத்தை சரிப்படுத்த தன்மை வந்து வேப்பெண்ணெய்க்கு இருக்குது. பாத நோய் எதுவாக இருந்தாலுமே சரிப்படுத்தும் தன்மை வந்து வேப்பெண்ணெய்க்கு இருக்குது. அடுத்து சொரியாசிஸ், கொசுக்கடிக்கெல்லாம் கூட வேப்பெண்ணையை உபயோகப்படுத்தலாம். நம்ம தலையில் ஏற்படுற இந்த அரிப்பு, பொடுகு, ஈர்ப்பேன், எந்த வகையான அலர்ஜி இருந்தாலுமே வேப்பெண்ணெய் உபயோகப்படுத்தலாம், சரியாகிரும். அடுத்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஜலதோஷம் வந்த உடனே மூக்கில் ரெண்டு ட்ராப் வந்து இந்த வேப்பெண்ணையை விட்டால் சைனஸ் ப்ராப்ளம் சரியாயிடும். அடுத்து எல்லா வகையான சுவாச பிரச்சனைகளுக்குமே இந்த வேப்பெண்ணெய் உபயோகப்படுத்தலாம். ஆஸ்மா இருக்கிறவங்க கூட வேப்பெண்ணையை உபயோகப்படுத்தலாம். அடுத்து பூண்டு வந்து பார்க்கலாம். உடலில் ஏற்படுற பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புழு தொற்று இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு நம்ம உபயோகப்படுத்தலாம். இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், நமக்கு வர இருமலை தடுக்க உதவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்பு மண்டலத்தை வலுப்பெற செய்யும். அடுத்து கற்பூரம் பார்க்கலாம். கற்பூரம் வந்து நமக்கு ஏற்படுற அரிப்பை குறைக்கும், இருமல், அப்புறம் வந்து தொண்டை சம்பந்தமான இந்த பிரச்சனைகள், ஒரு மாதிரி தொண்டை கவ்வுதுன்னு சொல்லலாம், அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு கூட இந்த கற்பூரம் உதவியாக இருக்கும். பூஞ்சை எதிர்ப்பானாக இருக்கும். கற்பூரம் நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுனால நம்மளோட சுவாச பாதை வந்து ரொம்பவே சுத்தமாகும். இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம வந்து ரெமெடி வந்து செய்ய போகிறோம். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேப்பெண்ணெய் 100 கிராம் வாங்கிக்கோங்க. கற்பூரம் வந்து 25 கிராம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் வந்து ஒரு 5-8 பூண்டு இருக்கணும். தனித்தனி பல்லாக எடுத்துக்கிட்டு தனித்தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தாமல் வச்சுருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கணும், உபயோகப்படுத்துகிற பாத்திரம் எடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கடாய் மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை நீங்கள் வந்து நீங்கள் இதுக்கு உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா அந்த வேப்பெண்ணையோட ஸ்மெல் அதில் இறங்கிடும். நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பழைய கடாய் வந்து வச்சுருக்கேன், இரும்பு கடாய். கடாயில் வந்து எண்ணெயை விட்டுக்கலாம், 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். முக்கியமாக கடாய் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கடாய் யூஸ் பண்ணாதீங்க, வேப்பெண்ணெய் வடை ஏறிடும். இதுக்கு தனியாக வந்து யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட்டாக இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு 10 வந்து பூண்டு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸாக இருந்ததுனால 10 பூண்டு எடுத்து லைட்டாக தட்டிட்டு அதில் அப்படியே போட்டுருங்க. போட்டதும் பூண்டு நல்லா பொரிஞ்சு வரும், பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா சூடம், பூ கற்பூரம், அந்த கற்பூரத்தை அப்படியே வந்து அதில் போட்டுற வேண்டியதான். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ரெமெடி இது. பூ கற்பூரத்தை போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம வீசிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள்ளே கொடுக்குற மருந்து இல்லை, வெளியில் தடவி விடுற மருந்து தான். அதனால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் வந்து ஒரு செஞ்சு காமிக்கிறதுக்கெலாம் கிடையாது, தன்வா வீசிங்கில் கஷ்டப்பட்டப்பயே நான் எடுத்த வீடியோ தான் இது. இங்கே பாருங்கள், இது வந்து விலா பக்கம் இருக்கு இல்லையா, இந்த விலா பக்கத்தில் வந்து
அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தொண்டை பகுதியில் முக்கியமாக அப்ளை பண்ணணும். ஆனால் நான் வந்து தன்வா கொஞ்சம் பெரிய குழந்தைங்கிறதுனால விலா பகுதி அந்த ரெண்டு நெஞ்சிலையுமே தடவிட்டு தொண்டை பகுதியிலையும் தேய்ச்சி விடுறேன். இதை வாடை வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். இதில் வந்து வேறு எதுவும் ஃப்ளேவர்லாம் சேர்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு பிடிக்கலனாலுமே அவங்க தூங்கினதுக்கப்புறமாச்சும் தடவி விடுங்க. இப்போ பாருங்கள், தன்வாக்கு ஃபுல்லாக நான் இது இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுறேன். தொண்டை பகுதியில் முக்கியமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க வீசிங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நான் வந்து பஃப் வைக்கிறேன், நெப்லைசர் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் அதை தேடி போகவே மாட்டீங்க. ஆரம்பத்துலேயே வந்து இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா குழந்தை கஷ்டப்படுவாங்க. அதனால் ஆரம்பத்துலேயே வீசிங் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் தொண்டையில் அதோடு சேர்த்து நெஞ்சு பகுதி, விலா பகுதி எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன். நைட்டு தூங்குறப்போ வீசிங் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் கூட தடவி விடலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து உபயோகப்படுத்தலாம். கண்டிப்பாக படிப்படியாக வந்து வீசிங்கை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி சுத்தமாக வராமல் தடுத்துடலாம். இந்த வீடியோ இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். 4 மினிட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.